விரைவு செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தியை போன்று நெல் உற்பத்தியும் அதிகரிக்க விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில வேளாண்மைத்துறை அமைச்சர் MR K Panneerselvam தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இதில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் AVA VELUவும் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் பயனாளிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், வேளாண் இடுபொருட்கள் வழங்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்வான விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்ச்சி பல்வேறு மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு கருங்கல்பாளையம் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. சம்பத் நகரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 11 அடி உயர விநாயகர் சிலை உள்ளிட்ட ஏராளமான சிலைகள் காவிரி கரைக்கு கொண்டுவரப்பட்டு கரைக்கப்பட்டன. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி முதல் தாள் தேர்வு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியங்களில் சுமார் 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பேசினார். மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவற்றின் பயன்களை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரவுள்ளார். சுரங்க குத்தகை தொடர்பான விவகாரத்தில் ஹேமந்த் சோரன் சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பதில் குழப்பம் ஏற்பட்டு வரும் சூழலில் நாளை நடைபெறும் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், RJD கூட்டணி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரவுள்ளது.